ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். குரோசியா நாட்டில் உள்ள ஒரு நகரில் வீடுகள் இந்திய மதிப்பில் வெறும் 12 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஐரோப்பாவின் வடகிழக்கு பகுதியில் அண்டார்டிக் கடலை ஒட்டியுள்ள நாடு குரோசியா. இந்த நாட்டின் உள்ள நகரம்தான் லேகாட்டு. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஹங்கேரி நாடு பிரிக்கப்பட்ட போது இந்த நகரம் ஹங்கேரி நாட்டின் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நாடு குரோசியாவில் இருந்தாலும் ஹங்கேரி நாட்டு தான் அருகில் உள்ளது. இந்த நகரம் எல்லைப்பகுதியில் இருப்பதால் இந்த நகருக்கான போக்குவரத்து குறைவாக இருந்தது. இந்த நகருக்குள் வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் போதுமான பேருந்து வசதிகள் கிடையாது. இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வந்த மக்கள் பலர் அந்த ஊரை காலி செய்துவிட்டு வேறு வேறு பகுதிக்கு சென்றுவிட்டனர். தற்போது அந்த நகரில் சுமார் 2250 பேர் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரில் இதைவிட 2 மடங்கு அதிகமான நபர்கள் இருந்தனர். இந்நிலையில் அந்த ஊரை விட்டு சென்றவர்கள் பலர் அவர்கள் இருந்த வீட்டை விட்டுவிட்டு சென்றனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் வீடை விற்க நினைக்கும் போது அந்த வீட்டை வாங்கக்கூட ஆளில்லை. அதனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் வீட்டை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர். அந்த வீடுகள் எல்லாம் கைவிடப்பட்ட வீடுகளாக மாறிவிட்டது. இந்நிலையில் தற்போது அந்த நகரில் 19 வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன. இதையடுத்து அந்நகரின் நிர்வாகம் அப்பகுதியில் மக்கள் தொகை குறைந்து வருவதை தடுக்க ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி அப்பகுதியில் மக்களால் கைவிடப்பட்டு சென்ற வீடுகளை வெறும் 1 குணா அந்நாட்டு காசுக்கு விற்பனை செய்ய முடிவு செய்தது. இதன் இந்திய மதிப்பு ரூபாய் 12 ஆகும். அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டை மறுசீரமைப்பு செய்ய 25,000 குணாவும், அதாவது இந்திய மதிப்பில் 2.95 லட்சம் தர தயாராக இருப்பதாக அறிவித்தது. மேலும் இந்த சலுகையை பெற சில நிபந்தனைகளையும் விதித்தது. இந்த வீட்டை பெற விரும்புபவர்கள் தம்பதியாக இருக்க வேண்டும், 40 வயதை கடந்தவராக இருக்கக்கூடாது, குறைந்தது 15 ஆண்டுகள் அந்த வீட்டில் வாழ சம்மதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது மொத்தமுள்ள வீட்டில் 17 வீடுகள் வாங்கப்பட்டு விட்டன. இந்த வீட்டை வாங்க ரஷ்யா, உக்ரைன், துருக்கி, அர்ஜென்டினா, கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அணுகியுள்ளனர். ஆனால் இந்த குரோசியா நாட்டில் குடியேறுவதற்கான விதிமுறைகள் மிக கடினமாக இருப்பதால் இந்த சலுகை தற்போது உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமே என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் குடியேறுபவர்களுக்கு உணவு தயாரிப்பு, மரம் வெட்டி மரப்பலகைகள் தயாரித்தல், மெட்டல் தயாரிப்பு உள்ளிட்ட ஏதேனும் ஒரு துறையில் அவர்கள் தொழில் துவங்க அந்நகர நிர்வாகம் உதவி செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய மதிப்பில் வெறும் 12 ரூபாய்க்கு ஒரு வீடு என்றால் யாருக்குத்தான் கசக்காது. ஆனால் இந்த வீட்டை இந்தியர்கள் வாங்க சாத்தியமில்லை. எனினும் இப்படி ஒரு வீடு இந்தியாவில் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என நெட்டிசன்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.